வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போது சில்க் சாரீக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் மாடல், வந்து சிம்பிளான ப்ளவுஸ் மாடல். அது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்களும் ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் தான் இதில் பண்ணுறேன். அது வந்து எந்த வயது உள்ளவங்களும் போடுற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். இப்போ இதில் டிசைனர் கிளாத்து 1.5 மீட்டரும் பாலி காட்டன் கிளாத்து 1.5 மீட்டர் அந்த மாதிரி 1 மீட்டர் கிளாத்து எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து ஸ்லீவுக்கு பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே இந்த கிளாத்தையே நம்ம சரி பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸும் நான் தைக்கிறேன். இப்போ இதில் பேக் சைடு மாடலுக்கு நம்ம டிசைனர் கிளாத்தை கொஞ்சமாக யூஸ் பண்ணி ப்ளைனான கிளாத்தை முதுகு பக்கத்துக்கு வைக்கிற மாதிரி நான் இதில் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது டிசைனர் கிளாத்து இந்த மாதிரி இருக்குது. சில்க் சாரிக்கு பொருந்துகிற மாதிரி உள்ள கலரில் இந்த டிசைனர் கிளாத் எடுத்துருக்குறேன். இப்போ அதே கலரில் ப்ளைனான கிளாத்து, இது ப்ளைனான கிளாத்தில் பேக் சைடு அளவு கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம 2 அடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம். நெக்கோட உயரம் 9 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். அளவுகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அடையாளப்படுத்துங்க. இப்போ இதில் நம்ம எப்போதும் ரவுண்டு நெக் வரைகிற மாதிரி வரையலாம். இப்போ ரவுண்டு நெக்கில் தான் இந்த டிசைன் பண்ணுறேன். ரவுண்டு நெக் வரைஞ்சிட்டு இப்போ இதிலேருந்து 1/2 இன்ச் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி மேல் ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சில் இருந்து முடிச்சிருக்கிறேன். இப்போ இது நம்ம வரைஞ்ச பகுதி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ணலாம். இப்போ டிசைனர் கிளாத்து பேக் சைடில் நம்ம வந்து மாடல் பண்ணுறதுக்கும் ஸ்லீவுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளைனான கிளாத்து பேக் சைடில் பகுதிக்கும் ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதிக்கு ஸ்லீவில் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி 1.5 மீட்டர் சரியாக இருக்கும். இப்போ இது பின்பக்க அகலம் 23 இன்ச் எடுத்திருந்தேன், உயரம் 15 இன்ச் எடுத்திருந்தேன். இது எல்லாமே தைச்சதுக்கப்புறம் இந்த கேன்வாஸில் இதோடய எட்ஜில் அப்படியே தைச்சிடலாம். ரெண்டு சைட்லேயும் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் கேன்வாஸ் அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாம் அடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். நம்ம ஏற்கனவே தைச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பீஸில் லைனிங் கிளாத்துக்கு மேலே கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி வச்சு நேராக ஒரு தையல் தைங்க. தைச்சிட்டு நெக்கு பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். லைனிங் கிளாத் பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். தைச்சிட்டு நம்ம மெயின் கிளாத் பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கணும். 1/4 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே மேல் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். மேல் பக்கமாக திருப்பி நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். இதில் வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்காமல் விட்டுருக்குறேன். இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே 4 அடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கலாம். 3 இன்ச் அகலத்தில் சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இதில் 3 பீஸ் சேர்ந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இது கோல்டு கலர் கிளாத்து, அந்த டிசைனர் கிளாத்தில் இருக்கிற கலருக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துருக்குறேன். தனித்தனியாக 3 பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. சைடில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பகுதியில் இதை அப்படியே தூக்கிட்டு அதுக்கு அடிப்பக்கமாக வைக்கலாம். இந்த சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அப்புறம் இந்த பீஸ் அதை அப்படி தொடுற மாதிரி அப்படி வைங்க. வச்சுட்டு இதையும் சதுர வடிவமாக அப்படியே நம்ம தைச்சு விட்டுறலாம். இந்த முக்கோண பீஸ் நமக்கு சதுரமாக தெரிகிற மாதிரி தைச்சிட்டு சைடில் உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கிராஸ் பீஸ் 2 அடித்து 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். கோல்டு கலர் கிளாத்து, டிஷ்யூ கிளாத்து. இப்போது தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சைடு நம்ம தைக்காமல் விட்டுருக்குறோம், அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். அதோடய பிசரும் இதோட பிசரும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. ரெண்டையும் சேர்ந்த மாதிரி தைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் கீழே உள்ள பீஸை ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் நீடில் அது குழுப்பக்கம் இருக்கும்போது அப்படியே திருப்பி விட்டுருங்க, மடித்து கொடுக்க வேண்டாம். நம்ம ரெண்டாவது வெளிப்பக்கம் திருப்பி தைக்கும்போது அந்த பகுதியில் மடிஞ்சு கொடுக்கும். இது அப்படியே திருப்பி இதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த சைடில் இது அப்படியே மடிச்சுட்டு இது அப்படி திருப்பி தைக்கும்போது அந்த சைடு நல்ல கார்னராக வரும் பாருங்க. இது டிசைனர் கிளாத்து, கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக அப்படியே தைச்சிருக்கிறேன். கிராஸ் பீஸ் இந்த சைடில் கொஞ்சமாக மடிச்சுட்டு கீழே இடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு திருப்பி தைக்கும்போது கீழே ஒரு பைப்பிங் அளவுக்கு ப்ளைனான கிளாத்து தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். அது அப்படியே நம்ம திருப்பி தைச்சிடலாம். இந்த பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சிட்டு தைங்க. இந்த சைட்லேயும் தைச்சு முடித்தாச்சு. இது வந்து குயிக்காக தைச்சு முடிக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். இப்போ இந்த ப்ளவுஸ் மாடல் பார்த்திங்கன்னா சில்க் சாரீக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்லீவுக்கும் நம்ம இதே மாதிரி இந்த மாடலில் நம்ம பொருந்துகிற மாதிரி இந்த டிசைனர் கிளாத்தும் ப்ளைனான கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளைனான கிளாத்து நெக்கு பகுதிக்கு வேணால் இந்த டிசைனர் கிளாத்தை நம்ம பைப்பிங் அளவுக்கு நம்ம தைக்கலாம். அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா அந்த மாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.